வணக்கம் மதுரைக்கு பயணம் என்று சொன்னதுமே அவன் மனமும் உடலும் தன்னிச்சையாக கல்லூரி காலத்திற்கு திரும்பி உற்சாகத்தை வார இறைத்துக்கொள்ள துவங்கிவிட்டது தான் படித்த கல்லூரியில் கருத்தரங்கு ஒன்றிற்கு தலைமை தாங்குவதற்காக ஒரு நாள் பயண அட்டவணை காலையில் விமானத்தில் மதுரை சென்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு அன்று இரவே சென்னை திரும்புவதாக ஏற்பாடு இதுபோல எத்தனையோ பயணங்கள் எத்தனையோ நகரங்களுக்கு சென்றாகிவிட்டது இருந்தும் மதுரை என்றவுடன் ஒரு வாரமாகவே அந்த ஊர் பற்றிய நினைவுகளை சுழன்று கொண்டிருந்தது விமானம் விட்டு இறங்கியதுமே மதுரைக்கான பிரத்யேகவையில் அவனை அரவணைத்துக் கொண்டது வீடு விட்டால் பள்ளி பள்ளி முடிந்தால் வீடு என்று சிறு நேர்கோட்டில் முன்னும் பின்னும் மட்டும் சென்று கொண்டிருந்த பள்ளி சிறுவனை நான்காண்டு கால விடுதி வாழ்க்கையின் மூலம் உலகத்தை பரந்த வெளிகளால் பார்க்கச் சொல்லிக் கொடுத்த ஊர் அந்த வகையில் தன் சுயத்தை வெளிக்கொணர்ந்த களமான மதுரைக்கு எப்போதும் அவன் மனதில் தனியாக ஒரு இடம் உண்டு பெண்கோடை தகிக்க அனல் காற்று சொற்று அடிக்க மனதுக்கு பிரியமான மதுரை அவனை வரவேற்றது இது போன்றதொரு தகிக்கும் பின் கோடையில்தான் அவளை முதன் முதலாகச் சந்தித்தான் மதுரை மாட்டுத்தாமணி பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பரங்குன்றம் கல்லூரிக்குச் செல்லும் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தவனை இரண்டு கண்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பது போலவே தோன்றியது பேருந்து வர தாமதமாகவே அவன் அருகிலுள்ள கடைக்கு சென்று வார இதழ் வாங்குவது அருகிலிருந்த திண்டில் அமர்வது என்று ஒரு இடத்தில் நிலை கொள்ளாமல் இங்கு மங்கும் அழிந்து கொண்டே இருந்தான் அப்போதும் அந்த கண்கள் விடாமல் அவனை மிரட்சியுடன் பின்தொடர்ந்து கொண்டு அவனது இருப்பை நோட்டமிட்டபடியே இருந்தன சிறிது நேரத்தில் அதனை அவனும் உணர்ந்து அந்த கண்களை நேருக்கு நேர் பார்க்கவும் அந்த மருண்ட விழிகளுக்குச் சொந்த காரியான அவள் அதிக பதற்றமாகி பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டால் பேருந்து வந்தது அதிக கூட்டமில்லை அவன் காலியாக இருந்த இருக்கையில் அமராமல் பின் படிக்கட்டில் சாய்ந்தபடி பயணம் செய்து வந்தான் அவளும் இருக்கையில் அமராமல் முன் படிக்கட்டுக்கு அருகில் கம்பியை இருக பிடித்தபடியே வந்தாள் அவ்வப்போது அவள் அவனை பார்ப்பதும் அவன் தன்னை பார்ப்பது தெரிந்ததும் தலையை கவிழ்த்து கொள்வதுமாக பயணம் தொடர்ந்தது திருப்பரங்குன்றம் நிறுத்தம் வந்து அவன் இறங்கும்போது பொழுது இருட்டத் துவங்கி இருந்தது அவளும் வேகமாக இறங்க எத்தனிக்கையில் காலிடறி கீழே விழப்போனாள் பின் அவளாக சுதாரித்து கொண்டு வேகமாக இறங்கினாள் கல்லூரிக்கு பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் உள்ளே நடந்து செல்ல வேண்டும் அவன் முன்னே செல்ல அவளும் தயங்கபடியே சில அடிகள் தள்ளி பின்னால் நடந்து வந்தாள் அதனை கவனித்த அவன் நின்று பின்னால் திரும்பி என்ன ஃபர்ஸ்ட் இயரா என்றான் அவன் கேட்ட குரலில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பொலபொலவென கொட்ட துவங்கியது ஏ என்னாச்சு இப்போ ராக்கிங் பண்ணுற மூடெல்லாம் இல்லை சும்மா பேரைத்தான் கேட்டேன் அதுக்கே நலர இல்லை வார்த்தை முடிவதற்குள்ளாக தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் அம்மா தாயே என்னாச்சு சரி ஹாஸ்டல் தானே சீக்கிரம் போமா தாயே விலகி வழிவிட்டு நின்றான் அவள் அந்த இடத்திலிருந்து அசையாமல் அழுது கொண்டே இருந்தாள் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை வாழ்வில் முதன்முறையாக ஒரு பெண் அதுவும் இதுவரை யாரென்றே ஒருத்தி இரண்டடி தூரத்தில் நின்று தன்னை பார்த்து அழுது கொண்டிருக்கவும் அவளை பார்க்க பாவமாய் போய்விட்டது என்ன சொல்லி அவளை தேற்றலாம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கையில் அவளே பேசினாள் இல்லை வந்து சிவகங்கையிலிருந்து வாரேன் பஸ்ஸு பிரேக் டவுன் லேட் வார்டன் வாடன் உள்ளே விடமாட்டாங்க அவள் மென்று முழுங்கி சொன்னதை அவன் ஒருவாறு கோர்த்து புரிந்து கொண்டான் அட இதுக்கு போய இவ்வளோ ஆர்ப்பாட்டம் வா நான் கொண்டு போய் விட்டுறேன் அவன் சொல்லிக்கொண்டு முன்னால் நடக்க அவள் தொடர்ந்து பின்னால் வந்தாள் பேர் என்ன ஃபஸ்ட் இயர் சிவில் சி கண்ணாத்தாள் அவன் லேசாக சிரித்து கொண்டே ஊர் சிவகங்கையாக இருக்காதே பக்கத்தில் எந்த கிராமம் ஆமாம் காணா காத்தான் வார்டன் ஹாஸ்டலுக்குள் அலோவ் பண்ணுவாங்களா பயமாக இருக்குது உங்கள் சேர்மனை வந்து கூட்டி போகச் சொல்கிறேன் போதுமா ம் என்னை உனக்கு தெரியுமா என்ன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லை ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் தானே வெல்கம் ஸ்பீச் கொடுத்தீங்க மாட்டு மாட்டுத்தாமணிலேருந்து தனியாக பஸ் ஏறி வந்து இல்லை லேட்டாக வேறு ஆகிருச்சி அதான் உங்களை பார்த்தேனா அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே காலேஜ் வந்துடலான்னு நல்லா வந்த போ பேசிக்கொண்டே வந்தவன் வழியிலிருந்த காயின் பூத்திலிருந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு ஃபோன் அடித்து அவனது வகுப்பு தோழ தோழியான ஸ்டூடெண்ட் சேர்மனை ஹாஸ்டலுக்கு வெளியே வர சொன்னாள் அவள் வந்ததும் ஏய் என்னடா யாருக்கடா பாடிக்கடா வர என்றாள் ஏ லூசு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஊர்லேருந்து வர லேட் ஆகிடுச்சு உங்கள் குண்டம்மா உள்ளே விடாதுன்னு ஒரே அழுகை அதான் ஹாஸ்டல் ரோடி அழுதான் நான் சொல்லி உனக்கு பாதுகாப்பு தரேன்னு கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம பொண்ணுமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டேல ஸ்பெஷல் ராக்கிங் கிளாஸ் எடுத்துருவோம் ஏ ரவுடி ஒழுங்காக பார்த்துக்கோ சரி ஜூனியர் ஒன்றும் கவலைப்படாத இவ பார்த்துப்பா ஒரு வழியாக ஆறுதல் சொல்லி வழி அனுப்பிவிட்டு அவன் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கிளம்பினான் அவள் காய்ந்த கண்ணீர் தடத்தை துடைத்தவாறே அவனை திரும்பி பார்த்து கொண்டே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு சென்றாள் அவன் இறுதி ஆண்டு படித்த அந்த ஒரு வருடம் முழுமைக்குமே அவன் அவளுடன் பேசி கொண்டது மொத்தம் நூறு வார்த்தைகளுக்குள் தான் இருக்கும் ஆனால் அவன் செய்த அறிமுகத்தால் அவளுக்கு ஹாஸ்டலில் சிறப்பு அந்தஸ்து கிடைத்தது ராக்கிங்கிலிருந்து முழுதாய் தப்பிக்க முடிந்தது சீனியர் கூட்டத்தில் சரிசமமாய் உட்கார்ந்து கதையடிக்க முடிந்தது சொல்லப்போனால் வகுப்பில் அவன் வழக்கமாக செய்யும் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டாவிற்கு நேர்வினை எதிர்வினை எல்லாம் ஹாஸ்டலில் அவளை வைத்து நடத்தி காட்டப்பட்டது மொத்தத்தில் அவனை பற்றிய அனைத்து விஷயங்களும் அவனது வகுப்பு தோழிகள் மூலமாக அவ்வப்போது அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது அதே போல அவள் விடுதியில் செய்யும் சிறுபிள்ளைத்தனங்கள் முதல் வியாழக்கிழமை காலை உப்மாவிற்கு பயந்து ராகவேந்தர் விரதம் இருப்பது வரை ஹாஸ்டல் டேவிற்கு அவள் வரைந்த ரங்கோலி முதல் அவன் பிறந்த நாளுக்காக ஹாஸ்டலில் அவன் தோழிகள் எல்லாம் அவளது முகத்தில் கேக் அப்பி கொண்டாடியது வரை எல்லாம் அவனுக்கும் தெரிந்திருந்தது அவ்வப்போது கல்லூரிக்குள் எங்காவது கண்ணுக்கு தட்டுப்பட்டு ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது சிந்தும் சிநேகமான புன்னகையில் உள்ளன்பை பரிமாறிக் கொண்டனான் ஏதோ நீண்ட நாள் பழக பழகிய பிரியம் போல இருவரின் உள்ளத்திலும் அன்பு நீக்கமற நிறைந்திருந்தது பிரத்யேகமாய் முயற்சி எடுத்து ஒருவரை ஒருவர் சந்திக்க பிரயத்தனங்கள் செய்யாமலே அவ்வாறான சந்திப்புகள் நிகழாமலே கூட இருவரும் ஒருவரின் அருகாமையை பற்றவர் எப்போதும் உணர்ந்தே இருந்தனர் அவனுக்கு கல்லூரி இறுதியாண்டு முடியும் சமயத்தில் அவனது வகுப்பு தோழிகள் எழுதுவதற்காக அவனது ஆட்டோகிராஃப் டைரியை பெண்கள் விடுதிக்கு எடுத்துச் சென்றிருந்தனர் அந்த புத்தகம் திரும்பி அவனிடம் வந்தபோது அதனை யதார்த்தமாக திருப்பிக் கொண்டிருந்தான் அதில் ஒரு தேதியில் வட்டமிட்டு அதில் சிறிய தென்னை மரம் வரைந்து அதன் கீழ் இரண்டு கண்கள் வரைந்திருந்தது அவனுக்கு யோசிக்கவெல்லாம் தேவையிருக்கவில்லை அவளைத்தான் முதன் முதலில் பார்த்த நாளும் அவளது மருண்ட கண்களும் அவற்றிலிருந்து தவிப்பும் சட்டென அவன் நினைவுக்கு வந்தன இமைகளை மூடுவதைப் போல மெதுவாக மிக மெதுவாக டைரியை மூடி வைத்தான் கல்லூரி முடிந்த பிறகு வாழ்க்கைக்கான தேடலில் அவளுடனான தொடர்பு முற்றிலும் விடுபட்டு விட்டது எங்கே எங்கேயனும் அதிசயமாக சிவகங்கை என்றோ கண்ணாத்தாள் என்றோ காதில் விழுந்தால் முதலில் அவள் மருண்ட கண்களும் அந்த பேருந்து பயணமும் தான் ஞாபகம் வரும் இன்று மதுரை பயணம் என்ற உடனேயே ஏதோ அவனை அறியாமல் பழைய ஞாபகம் கிளறப்பட்டு விட்டது மனதின் ஏதோ ஒரு மூலையில் இன்று அவளை சந்திப்போம் என்று உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருந்தது கல்லூரி நெருங்க நெருங்க படித்த காலத்தின் நினைவுகள் அலையடித்து கொண்டே இருந்தது ஒரு வழியாக கல்லூரியை அடைந்து கருத்தரங்கிற்கு வளாகத்தில் நுழையும் முன்னர் நிகழ்ச்சி நிரலுக்கான அட்டவணை அவனுக்கு தரப்பட்டது அதில் இடம்பெற்றிருந்த ஓர் அமர்விற்கு கருத்துறை வழங்குபவர்களின் பெயர் பட்டியலில் கண்ணாத்தாள் என்ற பெயரைப் பார்த்ததும் அவனது படபடப்பு இன்னும் சற்று அதிகமாகியது அவளை முதன் முதலாக பார்த்த நாள் முதல் அவனது மனதில் பசுமையாய் பதிந்திருந்த அந்த களங்கமில்லாத முகமும் மருண்ட கண்களுமே அவனை முழுமையாக ஆக்கிரமித்தது நேரம் செல்ல செல்ல ஏனோ மனதின் போரத்தில் பெயர் பட்டியலில் இருக்கும் கண்ணாத்தால் அவளாக இருக்கக்கூடாது என்று மனது பிரார்த்தனை செய்ய துவங்கியது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி